Hi students, hi viewers. This video deals with a portrait of a lady, 11th standard, part 4. Author said, as the years rolled by, we saw less of each other. So, grandmother and author rare atha enanjitaanga meet panikitaanga. For some time, she continued to wake up me and kept me ready for school. Sometimes author என்ன செய்வாங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவாங்க, பட் கிராண்ட் மதர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கன்னியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்லீப்பிங்கை. When I came back, she would ask me what teacher had taught me. அப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சோடனே நான் வந்த உடனே கேட்பாங்க, எப்போ எப்படி டீச்சர் வந்து டீச் பண்ணாங்க, என்ன லெசன் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I would tell her English words and little things of Western science and learning. நான் அப்போது என்னோடய கிராண்ட்மதர்கிட்ட சொல்லுவேன், அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை சொல்லுவேன், சம்டைம்ஸ் அந்த லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர் லேர்னிங் இதெல்லாம் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், த லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், த வேர்ல்டு பீயிங் அரவுண்ட் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி டீச்சிங்லாம் எனக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கிராவிட்டி அப்படிங்கிறது புவி ஈர்ப்பு, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அன்ஹாப்பியாக இருந்துச்சு, இப்படி வந்து இந்த மாதிரி டீச் பண்ணுறது. ஸோ சி குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன். அவங்களுக்கு வந்து இது எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, அதனால் இது அவங்க லைக் பண்ணலை இந்த மாதிரி டீச்சிங்கை. சி டிடின்ட் பிலீவ் இன் திங்ஸ் தே டாட் இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரஸ்ட் தட் தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் த ஸ்கிரிப்சர். ஸோ அந்த காடை பற்றியும் ஸ்கிரிப்சரை பற்றியும் இல்லை அப்படிங்கிறதுனாலே அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஒன் டே ஐ அனௌன்ஸ்டு தட் வி ஆர் பீயிங் கிவன் மியூசிக் லெசன். ஒரு நாள் நான் வந்து என்னோடய கிராண்ட்மதர்கிட்ட சொன்னேன், மியூசிக் லெசன் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ செட் நத்திங் பட் ஹர் சைலன்ஸ் மீன்ட் டிஸ்அப்ரூவல், ஷீ ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு பிரியமே என் மேலே இல்லை, டிஸ்அப்ரூவலாக இருந்தாங்க. அப்புறம் என்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் ரேராகவே இருந்துச்சு. ஆஃப்டர் தட் வென் ஐ வெண்ட் அப் யூனிவர்சிட்டி, ஐ வாஸ் கிவன் எ ரூம் பை ஓம். த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் ஸ்னாப்டு. ஸோ நான் யூனிவர்சிட்டி ஸ்டடிக்கு அப்புறம் கிளம்பி போயாச்சு. அங்கே வந்து எனக்கு சிங்கிள் ரூம் கொடுத்தாங்க, சிங்கிளாக ஸ்டே பண்ணுற மாதிரி. ஒரு சில காமன் லிங்க் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னாச்சு, கட் ஆகிட்டாங்க, ஸ்னாப்டு. மை கிராண்ட்மதர் அக்செப்டட் ஹர் செக்குலேஷன் வித் அ ரெசிக்னேஷன். நான் வந்து கிளம்பி போகிறது அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க ஐசோலேஷன், தனியாகவே இருந்தாங்க, செக்குலேஷன், அலோன்லாகவே லோனாகவே இருந்தாங்க, லோன்லியாக. சி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் எனி ஒன். ரேராக தான் எல்லாருக்கிட்டையும் அவங்க பேசிக்கிட்டாங்க ஃபேமிலியில். ஃபார் சன்ரைஸ் சன்செட் சி சேட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரெசிட்டிங் ப்ரேயர்ஸ். சன்ரைஸ் வரும்போதும் சன்செட் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுருந்தாங்க, உட்காந்து ஸ்பின்னிங் ரெசிட்டிங் ப்ரேயர்ஸ், மறுபடியும் அந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்லி த ஆஃப்டர்நூன்ஸ் ஏ ரிலாக்ஸ்டு ஃபார் வைல் டு ஃபீட் ஸ்பேரோஸ். அவங்களுக்கு ரிலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேரோஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறது தான். இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஓகே. வைல் சி சாட் இன் த வராண்டா பிரேக்கிங் பிரெட் இன் டு த லிட்டில் பிட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் கலெக்டட் ரவுண்ட் ஹர் கிரியேட்டிங் வெஜிபிள் பெட் லேம் த சிப்பிங். அந்த அந்த ஸ்பேரோஸ் எல்லாமே ரொம்ப கலகலகலன்னு அப்படியே இருந்துக்கிட்டு அவங்க பாட்டி ஃபீட் பண்ணக்கூடிய உணவை வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா, இந்த சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க, தெரியுதுங்களா. ஸோ சம் பேட்ஸ் கேன் பேட்ச்ட், பேட்ச்டு மீன்ஸ் சிட்டிங் ஆன் ஹர் லெக்ஸ். பாட்டியோட அந்த லெக்கில் ஒரு பேட் நிற்குதுங்களா. நெக்ஸ்ட்டு சம் பேர்ட்ஸ் ஹர் ஷோல்டர், அப்புறம் ஒரு சில பேர்ட்ஸ் வந்து அவங்களோட ஷோல்டரில் போய் நிற்கும். சம் ஈவன் சாட் ஆன் ஹர் ஹெட், ஒரு சில பேர்ட்ஸ் வந்து என்ன செய்யுமா, ஹெட்டில் கூட போய் உட்கறதுக்கு ஒன்றும் தயங்காதுங்க. ஷி ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் தம் அவே. அதை ஒன்றும் ஒரு டைம் கூட எப்போவுமே அதை துரத்தி அனுப்பிச்சுட மாட்டாங்க அந்த பறவைகளை. டீஸ் யூஸ் டு பி த ஹாப்பியஸ்ட் ஹாஃப் அவர் ஆஃப் த டே ஃபார் ஹர். இவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா அந்த ஸ்பேரோஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுற ஒரு டைம் தான். அந்த கிராண்ட்மதர் ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் இட்ஸ் எனா. நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அனதர் வீடியோ. தேங்க்யூ.
I hope you are understand for this level. So if you like this video, subscribe and share this video. Thank you. This is your Ungal Kutty channel. Thank you. Bye bye.